Hello viewers, welcome back to my channel. இப்ப என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சு லேசியா உள்ள ஒரு சண்டே மார்னிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் மைசூர் மசால் தோசை, அதுவும் வித்யார்த்தி பவன் ஸ்டைலில். பார்க்கவே சூப்பரா, அப்படியே நல்ல கிறிஸ்பியா மோறு மோறுன்னு டேஸ்டியா. சாப்பிட்டு பார்த்தவளுக்கு தான் தெரியும், வித்யார்த்தி பவன் மசால் தோசை ரொம்ப ஃபேமஸ். கம கம நெய் மணத்துண்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடி பொடியாக அரிஞ்ச 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியும் சேர்த்து, 1/2 கருகப்பிலையும் சேர்த்து 10 செகண்ட்ஸ் வதக்கிட்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தா 2 வெங்காயத்தையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளால் மைசூர் மசாலா தோசைக்கு ஒரு சட்னி, சிகப்பு சட்னி பண்ணி அந்த தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி தான் பார்க்குறது வழக்கம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சியில் சின்ன சின்னதாக 10 பல் பூண்டு, 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன், 1/4 பகுதி தக்காளி, 2 பேடகி சில்லியை பிச்சு ஊற வச்சு வச்சுருந்தேன், அப்போ தான் நன்னா மசியணும், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவிலையும் சேர்த்து தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப மையாக அரைக்கலை, லைட்டாக கரக்கரப்பாக தான் அரைச்சின்னு வந்திருக்கேன். கலரே சூப்பராக இருக்குல்ல, இதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேடகி சில்லியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை கையாலேயே மசித்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இது கரண்டியால் ஒன்று போல் மசித்தாமே இன்னைக்கு வெங்காயத்தோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்படியே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் கடலை மாவு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொதிக்க விடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்காது இந்த கிழங்கு மசாலா. 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அதை கொதி வந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் காய வச்சு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தோசை மாவை விட்டு ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் தோசையாக வதக்கலாம். தோசையை லிட்டு போட்டு மூடி 1 நிமிஷம் வேக விட்டுட்டு இதை எடுத்துட்டு, இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தாராளமாகவே நெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வேக விடணும். இந்த மாதிரி கலர் ரெட் ஆனவுடனே அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியை இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எதையும் வதக்காமல் ராவாக தான் அரைச்சிருந்தோம். அந்த சட்னி இந்த நெய்யில் வேகிற ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இது கிழங்கு பாருங்கள், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த சூட்லேயே கரெக்டு பாகமாக வந்திருக்கும். இதில் கொத்தமல்லியும் புதினாவும் கிள்ளி சேர்த்துருந்தேன். இந்த கிழங்கை மசாலாவை 1 கரண்டி எடுத்து இந்த தோசையில் வச்சுட்டு இந்த தோசை கிறிஸ்பியாக இருக்கும். அதை இப்படி மூடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே, நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இந்த மசாலா தடவிக்கிறதுனால அந்த மனமே தனி தான். இன்னொரு தோசை வாத்து காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பொதுவாக சாதாரணமாக அரைக்கிற தோசை மாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலந்துட்டு இது மாதிரி வாத்தாலே மொறு மொறுன்னு வரும். ஆஸ் யூஷுவல் தோசையை வாத்திருக்கேன். மூடி 1 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் எடுத்து இதில் நெய் விட்டு நல்ல ரோஸ்ட் மாதிரி சிம்மில் வச்சு செவக்கணும் தோசை. அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது செவந்ததுக்கப்புறம் இந்த சட்னியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த நெய்யிலையும் மெல்லிசு ஃப்ளேம்லையும் இந்த ராவாக அரைச்சிருக்கிற சட்னி வேகணும். இந்த மசாலா தடவி 1 நிமிஷம் வேக விடணும். 1 நிமிஷம் வெந்ததும் தான் இதில் கிழங்கு மசாலாவை வச்சு தோசையை 1 சைடு எடுத்து இன்னொரு சைடில் மூடணும். எப்படி ஜோராக கிறிஸ்பியாக தெரிகிறது பார்த்தலா? இந்த ஜீனி இதில் போட்டிருந்தது மெல்ட் ஆகி கேரமலைஸ்ட் ஆகி இந்த கலர் வரும். தோசையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கமகமான நெய் மணம், இந்த மசாலா அரைச்சி தடவிருக்கோமே மசாலாவோட மணம், அதோட கிழங்கோட மணம் சேர்ந்து தோசையோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கேட்கவே வேணாம், அவ்வளோ ஜோராக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க.
அடுத்து தோசை வாத்தும் கூட முதல் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. நம்ம சேனலில் கர்நாடகா ஸ்பெஷல் தாவண்கரை வெண்ணெய் மசாலா தோசையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்கோ. நம்ம சேனலில் தோசா வெரைட்டிஸுங்கிற ஹெட்டிங்கில் நிறைய தோசை அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்டில் பார்த்தா தெரியும். வியூஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.